அரசியல் நெருக்கடிகளை அடுத்து புதிய அரசாங்கத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று முதன் முதலாக கண்டிக்கு விஜயம் செய்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மகாநாயக்க தேரர்களிடம் ஆசி பெற்றுள்ளார். இன்று காலை அஸ்கிரிய மகாவிகாரைக்கு விஜயம் செய்த பிரதமர் மல்வத்து அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு சென்று அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த பிரதமரை தலதா மாளிகையின் தியவதன நிலமே பிரதீப் நிலங்க தேல வரவேற்றார். தலதா மாளிகை வழிபாட்டின் பின்னர் மல்வத்து மகாவிகாரையில் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கரையும் சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். இவ்விஜயத்தில் பிரதமருடன் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, அமைச்சர்களான லக்ஷ்மண் கிரியலர், தயாகமகே, ரஞ்சித் மத்தும பண்டார, இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் உடன் சென்றிருந்தனர். ஆதவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல எல்இடி தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10 திகதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிஷ்டசாலியாக மாறிடுங்கள்.